தமிழ்நாட்டில் இருக்கும் சீமை கருவேல மரங்கள் 10 ஆண்டுகளில் முழுமையாக அகற்றப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற வலியுறுத்தி தொடர்ந்த பொதுநல வழக்குகள் தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தன. அப்போது சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான வரைவு கொள்கை இணையத்தில் வெளியிடப்பட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டதாக அரசு தரப்பு தெரிவித்தது. மேலும் இறுதி கொள்கை முடிவை அறிவிக்க 8 வாரம் அவகாசம் வழங்குமாறும் கேட்டது. இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுகளில் சீமை கருவேல மரங்கள் முழுமையாக அகற்றப்படும் என்று அரசு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சையத் முசாமில் அப்பாஸ் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதற்கடுத்த 5 ஆண்டுகளில் கருவேல மரங்கள் மீண்டும் வளராமல் கண்காணிக்க செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 196 வகையான அந்நிய மரங்கள் பரவி இருப்பதாகவும் அவற்றில் 23 வகை மரங்களை அகற்ற முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக 700 ஹெக்டேர் பரப்பளவிலான அந்நிய மரங்களை அகற்ற முன்னோடி திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு 5.35 கோடி ஒதுக்கீடு செய்ய அரசு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிதி ஒதுக்கியதும் பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.